ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் நல்லா இருக்கிறீங்களா? ஓம் ஸ்ரீ சாய்ராம், ஓம் ஸ்ரீ சாய்ராம், ஓம் ஸ்ரீ சாய்ராம். நம் சாயன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம சேனலில் இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் வீடியோ பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷன் கொடுத்துருங்க. அப்போ தான் நான் போடுற பதிவு உங்களுக்கு உடனுக்கூட நோட்டிஃபிகேஷனில் வரும். அப்படி நோட்டிஃபிகேஷனில் வந்த உடனே அந்த பதிவை பார்த்து அதனோட முழு பலனையும் பயனையும் நீங்கள் அடையணும். அதுதாங்க என்னோடய விருப்பம், சாயப்பாவின் அன்பு கட்டளை. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பார்க்க போகிற பதிவு ரொம்ப முக்கியமான பதிவு. நான் சொல்கிற இதில் இந்த பதிவில் ஒரே ஒரு பொருள் சொல்லிக்கிறேன். அந்த பொருளை 8 நாள் நான் சொல்லுவது போல் வச்சிருந்து 9வது நாள் நான் சொல்லுவது போல் செய்யும் பொழுது நீங்கள் வந்து நிறைய பேர் பல தடைகள் அதே போல் நடக்கலை அப்படின்னு சொல்கிற விஷயம். அதே போல் நம்ம வெளியில் பணம் கொடுத்துருப்போம், 10 லட்சம் கொடுத்துருப்போம், லட்சக்கணக்கில் வெளியில் கொடுத்துட்டு அந்த அமௌண்ட்டு திரும்ப வரவே இல்லை. அதே போல் நிறைய பேர் வீடு கட்டணும் அப்படின்னு நினச்சிருப்போம், வீடு கட்ட தடையாகவே இருக்கும், கடக்கால் போட்டிருப்போம், அது கட்டவே முடியாது. வீடு விற்கணும்னு நினைப்போம், நிலம் விற்கணும்னு நினைப்போம், அது விற்கவே முடியாது. மாத கணக்கில் வருட கணக்கில் இழுத்துக்கிட்டே இருக்கும். இது போல நடக்கலை அப்படின்னு நினைக்கிற அந்த விஷயத்துக்கு அதே போல் நம்ம கடன் கேட்டிருப்போம், லோன் போட்டிருப்போம், அதெல்லாம் கிடைக்கல அப்படின்னு சொல்லிட்டு மிகவும் மன வேதனையில் இருப்போம். அதுக்கு நான் சொல்கிற இந்த ஒரு பொருளை இன்று மாலை 6 மணிக்கு மேலே நான் சொல்லுவது போல் செஞ்சு உங்கள் கையில் வச்சுக்கணும். அது என்ன பொருள் அப்படின்னு பார்க்கும் பொழுது சாயப்பா பாதத்தில் அல்லது வீட்டு பூஜை அறையில் நீங்கள் என்ன பண்ணணும், நான் சொல்கிற இந்த ஒரு பொருளில் ஒரு எலுமிச்சம்பழம் எடுத்துக்கோங்க. நல்லா புள்ளி இல்லாத, நல்லா அப்படியே மஞ்சள் மஞ்சளாக இருக்கிற மாதிரி நல்லா பெரிய எலுமிச்சம்பழமாக ஒரு எலுமிச்சம்பழம் எடுத்துகிட்டு வந்து பூஜை அறையில் வச்சு நான் சொல்கிற இந்த மந்திரம், ஒரே ஒரு மந்திரத்தை நான் சொல்லுவது போல் நீங்கள் சொல்லணும். சொல்லிவிட்டு அந்த பழம் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்க்கும் பொழுதுங்க, ஓம் ஸ்ரீ சாய்ராம், ஓம் ஸ்ரீ சாய்ராம், ஓம் ஸ்ரீ சாய்ராம் அப்படின்னு 48 முறை சொல்லணும். நீங்கள் 48 முறை சொன்ன பிறகு அந்த எலுமிச்சம்பழத்தை எடுத்து உங்கள் கையில் வச்சுக்கணும். இரவு தூங்கும் பொழுது தலகாணி கடையில் வச்சுக்கணும். வெளியில் கிளம்பும்போது உங்கள் பர்ஸு, ஹேண்ட்பேக் அல்லது ஜோப்பில் அல்லது ஃபேண்ட்டு பாக்கெட்டில், லேடிஸாக இருந்தால் சேலையில், எப்படியாவது ஒன்று ஆனால் உங்கள் கையிலேயே தான் இருக்கணும். 8 நாள் உங்கள் கூடையே அந்த பழம் வச்சுருங்க. அந்த 8 நாளில் நீங்கள் என்ன காரணத்துக்காக நீங்கள் வேண்டுனீங்களோ அந்த காரியம் கண்டிப்பாக வெற்றி அடையும். அப்படி நீங்கள் அந்த காரியம் வெற்றி அடையணும் அப்படிங்கும் பொழுது நீங்கள் அந்த மந்திரத்தை டெய்லியுமே உங்களால் முடிஞ்ச அளவுக்கு எவ்வளவு முறை சொல்ல முடியுமோ அவ்வளவு முறை டெய்லி சொல்லிக்கிட்டே இருங்க. அதன் பிறகு நீங்கள் என்ன பண்ணால், 8 நாள் முடிஞ்சு இன்று வியாழக்கிழமை, அதே போல் 8வது நாள் வியாழக்கிழமை முடிஞ்சு வெள்ளிக்கிழமை காலையில் எழுந்து அந்த எலுமிச்சம்பழத்தை எடுத்துகிட்டு போய் 3 தடம் பிரியும் இல்லைங்களா, அந்த இடத்துல அப்படியே நின்றுக்கிட்டே போட்டுருங்க. கீழே போட்டுட்டு குமியக்கூடாது. அந்த எலுமிச்சம்பழத்தை உங்களோட வலது காலில் மெதிக்கக்கூடாது, இடது காலில் குதிங்கால் வச்சு அப்படியே மெதிச்சுட்டு திரும்பி பார்க்காம வந்து தலைக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க. உங்களுக்கு அந்த நடக்கலைன்னு சொன்ன அந்த விஷயம் தடையின்றி நடக்கும். நீங்கள் வேண்டின அந்த வேண்டுதலை 8வது நாளில் நடக்கும். இதுக்கு முழு நம்பிக்கை, கொஞ்சம் பொறுமை இருந்தால் போதும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த பதிவில் நான் சொல்லியிருக்கிறது போலவே நீங்கள் அந்த பொருளை உங்கள் கையிலேயே வச்சுட்டு இருந்து 8 நாள் கழித்து 9வது நாள் இது போல் செய்து பாருங்கள். நீங்கள் நினைத்த காரியங்கள் வெற்றியடையும். இதே போல் கடைப்பிடிங்கள். நீங்கள் இதே போல் கடைப்பிடித்தால் உங்கள் வாழ்வில் இனி அனைத்தும் வெற்றியே.